உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நான் தினேஷ் மலர். இந்த பதிவு வந்து நம்ம தேவேந்திர சமூகத்தை சேர்ந்த ஒரு சில முட்டாள் இளைஞர்கிட்ட அந்த பதிவு பண்ணுறேன். ஒரு பாட்டு வந்து அதிகமாக பண்ணி ட்ரெண்ட் பண்ணிட்டு வரீங்க. என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா, மேல் சாதிக்காரன் என்ன கொம்பு இருக்கா, கீழ் சாதிக்காரன் ரத்தத்தில் ஓடுறதுனா சாக்கடையாக பண்ணிட்டு இருக்கேன். உண்மையிலேயே அந்த மேல் சாதிக்காரனும் கொம்பு இருக்குது, அது ஒன்றிய மாதிரி சாக்கடையை வச்சு வச்சு கிழிக்கணும்னு நான் சொல்கிறேன். நீங்கள் வந்து தயவு செஞ்சு நீ கீழ் ஜாதியாக இருந்திருப்போம் சரியா, ஆனால் அந்த தேவேந்திர சமூகத்தை அடையாளப்படுத்தக்கூடிய மாதிரி சேப்பச்சி அடையாளப்படுத்தாத சரியா. இந்த சமூகம் 1934 அப்புறம் தான் வந்து எசிபட்டியில் திணிக்கப்பட்டிருக்குது. அதுக்கான ஆவணங்கள் நிறையா போட்டிருக்கோம். அதுக்கு முன்னாடி பேக்வர்டு கிளாஸில் தான் இருந்திருந்துருக்கிறோம். அதே போல் பல கோயிலும் முதல் மரியாதை பரிவட்டம் அந்த சமூகம் வாங்கிட்டு இருக்குது. அதுக்கான ஆவணங்களும் போட்டுட்ருக்கோம். இன்றைக்கி நம்மளோட உணர்வுகளை புரிஞ்சுக்கிட்டு இன்றைக்கி பட்டியலில் ஆதரவு தெரிவிச்சு இன்றைக்கி முக்குளத்தூர் சமூகத்தில் கூட அக்கா நாச்சியார் அக்கா வந்து நமக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. அதோட ஃபோட்டோ போடுறதுல பாரு. April 12 கோயம்புத்தூர் நடக்கக்கூடிய அந்த பட்டியலிட்டர் மாநாட்டில் வந்து MSR அக்கா நாச்சியார் அக்கா வந்தால் கலந்துக்கிறாங்க சரியா. இந்த சமூகத்தோட பண்பாடு தெரிஞ்சு அடுத்த சமூகங்களே வந்து நம்மளோட உணர்வு புரிஞ்சு கலந்துக்கிறாங்க. உங்களை மாதிரி சாக்கடனால தான் மேற்கொண்டு தேவையில்லாமல் தமிழ்ச்சாதிகளை பிரச்சனை உண்டாக்குறீங்க. அது சேப்பச்சி அடையாளப்படுத்தாதீங்கன்ற உங்கள் ரெக்வஸ்ட்டாக கேட்டுக்கிறேன். அந்த வீடியோ தொடர்ச்சி தான் இது. செந்தில் கணேஷ் பாடியிருக்காப்புல, அது எப்படின்னா வந்து பார்த்து கீழ்ச்சாதிக்காரனுக்கு ஓடுற ரத்தம் வந்து நான் சாக்கடையை பண்ணிட்டு மேல் சாதி கொம்பு இருக்கா. அப்போ இது வந்து எந்த மாதிரி தூண்டுதுன்னு பார்த்தீங்கன்னா, நல்லா இருக்க தமிழ் குடியிருக்கிலே வந்து மீண்டும் வந்து ஒரு ஜாதி கலவரத்தை தூண்டக்கூடிய ஒரு விஷயமாக தான் வருது. முன்னெல்லாம் பார்த்து இந்த ஜாதிகளை வச்சு அரசியல்வாதிகள் தான் வந்து பிரச்சனையை உருவாக்குனாங்க. இப்போ இயக்குனர் பாடகர்கள்லாம் அந்த மாதிரி முயற்சி அடுத்து முன்னெடுத்துட்டு வராங்க. இப்போ ரீசெண்டாக சொன்னோம்னா, இப்போ கர்ணன் படம் ஒன்று வருது அப்படின்னு கேள்விப்படுறோம். அது முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா வந்து முக்களத்தோர் சமுதாயத்துக்கும் தேவேந்திர சமூகத்துக்கும் நடந்த குடியங்குளம் கலவரம் சரிங்களா. அது இன்றைக்கி அந்த படத்தை கூட தடை செய்யணுங்கிறாங்க. அந்த படம் வெளில வந்ததுக்கப்புறம் பார்த்துக்கலாங்கிற இது அப்பாற்பட்ட விஷயம். என்ன சொன்னால், ஒரு விஷயம் புதஞ்சு போன விஷயத்தை பழைய விஷயங்களை ஏன் நோண்டணும்? இப்போ நிறையா சமூகங்கள் வந்து ஒரு நல்ல ஒரு நிலைப்பாட்டுக்கு வரக்கூடிய சுச்சுவேஷனில் பழைய விஷயங்களை நோண்டி மறுபடியும் வந்து இந்த ரெண்டு சமூகங்களை அடிச்சுக்கணும், தமிழ் குடியிருக்கெல்லாம் மோதிக்கணும், அதில் வச்சு அரசியல் பண்ணணும்னு நினைக்கிறது அரசியல்வாதிகள். இது இப்போ பார்த்திங்கன்னா சினிமாவாதிகள் இந்த மாதிரி முயற்சி வந்தாங்க. ஸோ தமிழ்ச்சாதி நண்பர்கள் புரிதலோடு செயல்படுங்க. இவங்களை பாரிய படத்தை பார்த்து நம்பி வீண்பம். நான் முருக குடும்பர். இப்போ எதுக்கு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, இந்த டிக்டாக் தளங்கள்லாம் ஏதோ சூர்யா நடித்த படத்தில் ஒரு பாட்டு ஒன்று வருது, கொம்பு கொம்பு மேல் சாதி கொம்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டுன்னு நினைக்கிறேன். இந்த தேவேந்திர குல வேளாளர் சமூக இளைஞர்களுக்கு அறிவு இருக்கா இல்லையா? இல்லைங்க, போராடுறவன்னா கேன பயலா அண்டா முட்டா பயலுதா, அந்த பாட்டை எடுத்து பண்ணிக்கிட்டு அறிவு வேணாம் உங்களுக்குண்ணா? நானும் சரி எவ்வளோ கமானில் வந்து பேசுகிறேன் என்னமோ பிரிய, அதில் வர தேவேந்திர குல வேளாளன் என்ன வீரம்னா என்ன பிரின்னு, அதுக்குன்னு மேல் சாதி என்ன கீழ் சாதின்னு சொல்லி அந்த பாட்டுக்கு வீரம் பண்ண வீர தேவேந்திரன் போட்டிருக்க, அறிவு இருக்கா அவனுக்குண்ணா? சில்லறத்தனம் வேலை பார்க்காதீடா, இன்னமும் உங்களுக்கு அந்த தாழ்வு மனப்பானம் போகலையா? போராடுறவங்க எங்கேயும் போராடி ரத்தம் செஞ்சுறவனா என்ன கேன போய் நினச்சிக்கிட்டீங்களா? ஒழுக்கமாக அந்த பாட்டை டெலீட் பண்ணாலும் டெலீட் பண்ணுங்கய்யா, சும்மா எல்லாத்துக்கும் அந்த பாட்டுக்கு எல்லாம் வீடியோ பண்ணுங்க. அறிய வேணா கொஞ்சமாச்சும் மூளைக்கு இது வேணாமா? பாரு, உனக்குன்னு ஒரு சிந்தனை இல்லையா? எண்ணத்தை கொடுத்தாலும் அது தின்றுவியா நீ? எண்ணத்தை சினிமாவில் ஏதாவது இது போட்டால் நீ அதை பண்ணிடுவியா? உனக்குன்னு சொந்த மூளை எதுக்கு போராடுறேன்? மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நம்ம மூவி இந்த டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள்.